வணக்கம் கோவை. உங்களுக்கு தேவையான பழங்கள், காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்களை ஆன்லைனில் வாங்க வந்தாச்சு justoho.com. Now available on Play Store. கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நிறைய பேர் வந்து பக்கெட் பிரியாணி நிறையா ட்ரை பண்ண சொல்லி கேட்டுட்ருந்தீங்க. அந்த வகையில் எனக்கு கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹாத்திம்ஸ் பிரியாணி நிறைய பேர் ட்ரை பண்ண சொல்லி கமெண்ட் வந்துகிட்டே இருந்தது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன், அவங்க என்னன்னாங்கன்னா நாங்கள் எவ்ரிடே டீம் அவுட்டிங்க்கு எவ்ரி வீக் டீம் அவுட்டிங்க்கு வந்து ஹாத்திம்ஸில் தான் வாங்குவாங்களாமா, எனக்கு இது தெரியாமல் போச்சு. கேட்டால் நீ அடிக்கடி லீவ் போட்டுற அப்படின்னாங்க. ஸோ அதனால் ஹாத்திம்ஸில் ஆர்டர் பண்ணியிருக்கோம், பக்கெட் வந்துருச்சு. ஸோ அவங்க தான் வந்து கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டாக பக்கெட் ஸ்டார்ட் பண்ணாங்களாமா, 4 இயர்ஸ் ஆச்சு அண்ட் ஹோம்மேட் ஃபுட்டு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா வீட்டில் செஞ்சு தான் டெலிவரி பண்ணுறாங்க அண்ட் மினிமம் 1 kg மட்டன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். அவங்களோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பக்கத்தில் ஸ்க்ரீன்ஷாட்டு வரும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அவங்க ஃபோன் நம்பர் இருக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். இதுதான் அவங்க கொடுத்த பக்கெட், 7 to 8 பேர் சாப்பிட்லாம் அப்படின்னாங்க. மட்டன் பிரியாணி. ஸோ பக்கெட் அப்படியே ஓப்பன் பண்ணுவோம். பக்கெட் நல்லா க்யூட்டாக இருக்குது. அடாடாடாடாடா, நல்ல இலையெல்லாம் போட்டு நல்லா மூடி வச்சு பா ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அந்த மட்டன் பீஸ் தான், அந்த மட்டனோட ஃப்ளேவர், அந்த மேலே அப்படியே மட்டன் பார்த்தோன்னே ஒரு மாதிரி டெம்ப்டிங்காக இருக்குது. என்ன பண்ணுவோன்னா எடுத்து இலையில் போட்டுருவோம். இந்த பக்கெட்டை இப்படி தான் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கொட்டுங்கங்கிறீங்க, கொட்டினா ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்க முடியாது. ஸோ அப்படியே எடுத்து இலையில் அப்படியே போட்டு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நல்லா அமுத்தி அமுத்தி வச்சுருக்காங்க. 7 to 8 பேர் கண்டிப்பாக சாப்பிட்லாம். அண்ட் மட்டன் பிரியாணிங்கும் போது உங்களுக்கு கேட்கவே வேண்டாம், போயிட்டே இருக்கும். எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம். பக்கெட் இன்னி காவாசி கூட காலி ஆகலை. ஸோ என்னென்னங்கிறத சொல்லிடுறேன். தயிர் பச்சடி, இது வந்து பெப்பர் சிக்கன், 250 grams தான் வாங்கியிருக்கோம். ஸோ எங்களுக்கு மட்டும் அப்படி செஞ்சு கொடுத்தாரு. ஸோ இது வந்து ஒரு குவான்டிட்டி போட்டிருக்கோம். இது வந்து அவங்களோட சிக்னேச்சர் தேங்காய் பால் சிக்கன். அப்புறம் தால்ச்சா, தால்ச்சாவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவுத்தில் அதுலேயே இவ்வளோ குவான்டிட்டி இருக்குது. அப்புறம் வந்து மட்டன் பிரியாணி. ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் போட்டதுலேயே வந்து இவ்வளோ பீஸ் வந்திருக்குது. இனி உள்ளுக்குள்ளார எவ்வளோ பீஸ் இருக்குன்னு தெரில. ப்ரோ ஃபஸ்ட் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பிரியாணியா சைடா? பிரியாணி தான். பிரியாணி தாங்களா? ஓகே. ஸோ என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு பிளெயினாக, இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆத்தென்டிக்காக முஸ்லீம் ஸ்டைலில் செய்கிறது அண்ட் வந்து வீட்டில் தான் செய்கிறாங்க. ஸோ அதனால் டேஸ்ட் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணலாம்னா அந்த பிரியாணி வந்து அப்படியே உங்களுக்கு பிரியாணி பார்க்கும் போதே தெரியும், உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ளேவரு கலரே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ என்ன பண்ணலான்னா சென்டர்லேருந்து ஒரு பீஸ் எடுத்து சின்ன சின்ன பீஸ் அப்படியே மட்டன் இருக்குது. ஆஹா, நல்ல ஒரு ஃப்ளேவரியான பிரியாணி. அந்த திகட்டுற அளவுக்கு இல்லை பிரியாணி, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. இப்போ புரியுது ஏன் இவங்கக்கிட்ட வந்து எல்லாருமே ஆர்டர் பண்ணுறாங்கன்ட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா இவங்க கொடுத்துருக்க பீஸ் இது பார்த்திங்கன்னா நல்லா எலும்போட ஒரு பீஸ் அப்படியே எடுத்து கடிப்போம். அந்த மட்டனோட ஃப்ளேவர் அருமையாக இறங்கியிருக்கு. பீஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ
மட்டன் வந்து நல்லா குக் ஆகிருக்கு அண்ட் நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து அருமையாக இறங்கியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இவங்க கொடுத்துருக்குற சைடு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா பெப்பர் சிக்கன், ஏன்னா தேங்காய் பால் சிக்கன் அவங்க சிக்னேச்சர் நாங்கள். ஸோ அதை வந்து கடைசியில் வருவோம். ஸோ பெப்பர் சிக்கன் நாங்கள் பார்த்தீங்கன்னாலே அந்த மசாலா அந்த எண்ணெயோட ஃப்ளேவர் வந்து எண்ணெயோட பிரட்டலே வந்து சூப்பராக இருக்குது. அடி தூள் அந்த சுருக்குன்னு ஒரு பெப்பரோட ஃபீலு அண்ட் மசாலா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மசாலா எல்லா இடத்துலையுமே நல்லா வரமிளகா அந்த பெப்பரு எல்லாமே சூப்பராக இறங்கியிருக்கு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மசாலா மட்டும் தனியாக எடுத்து சிக்கனோட இந்த பிரியாணியில் வச்சு அண்டு நம்ம ஆஃபீஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க ஹாத்திம்ஸ்ன்னு சொன்னோன்னே அவங்க தயிர் பச்சடியை ஊற்றி சாப்பிடு அதுதான் அவங்க ஹைலைட்டே அப்படின்னாங்க. ஸோ என்ன பண்ணலான்னா தயிர் பச்சடி அப்படியே ஊற்றி ஒரு வாய் இப்போ புரியுது ஏன் தயிர் பச்சடி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அருமையாக இருக்குது அந்த ஒரு ஃபீலே வந்து சூப்பராக இருக்குது தயிர் பச்சடி இது அண்ட் பெப்பரோட மசாலா வித் பிரியாணி அட்டகாசம். நெக்ஸ்ட்டு வந்து இவங்களோட சிக்னேச்சர் தேங்காய் பால் சிக்கன் இதோட கலரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதிரி அந்த தயிர் கலந்த அந்த ஒரு ஃபீலில் இருக்குது. ஸோ என்ன பண்ணலான்னா அப்படியே ஒரு வாய் எடுத்து ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது அண்ட் அந்த தேங்காய் பால் குண்டான ஃப்ளேவர் மேலே அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக செஞ்சுருக்காங்க. ஸோ இன்னொரு ஒரு வாய் இது கண்டிப்பாக டெம்ட் ஆகும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த போன்லெஸ் பீஸாக எடுத்து இல்லை பார்த்திங்கனாலே தெரியும் அந்த ஒரு தேங்காய் பால் அரைச்சி விட்ட ஃபீல் அந்த ஒரு மசாலா அதுலேயே ஊறினது. ரெண்டு டிஷ்ஷுக்குமே செம ஒரு வேரியன்ஸ். நான் ஆக்சுவலி வந்து ஒரு சின்ன கம்மியான ஒரு ஹோப்ஸில் தான் இவங்க இதை ட்ரை பண்ணுறேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். பட் ஆஃபீஸில் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் நீ மிஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏன் சொல்கிறாங்கங்கிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கிறது புரியுது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக தால்ச்சா ஸோ அதுக்கு மட்டும் ஒரு கர லைட்டாக தால்ச்சா ஊற்றிட்டு ஸோ இவங்களுக்கு தால்ச்சாவும் வந்து செம ஃபேமஸ்ன்னாங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் எல்லாமே இருக்குது கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு என்ன பண்ணலான்னா அப்படியே தால்ச்சா ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணி சும்மா வெளுத்து கட்டிட்டாங்க. அந்த பருப்போட ஃபீல் அண்டு அந்த மட்டனோட ஃபீல் அருமையாக இறக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பிரியாணியை எடுத்து இந்த தேங்காய் பால் சிக்கனில் இருக்கிற சிக்கனை எடுத்து ஒரு வாய் வச்சு அப்புறம் இந்த பெப்பர் சிக்கனில் இருக்கிற சிக்கனை ஒரு வாய் வச்சு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தயிரையும் வச்சு ஏன்னா தயிர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு அப்படியே ஒரு வாய் என் வாய்க்கு இந்த சைஸ் தான் போகும் இதுக்கு மேலே போட்டேன்னா பேச முடியாது. என்ன தான் சொல்லுங்கள் மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி தான் ஃபீல் சூப்பராக இருக்குது சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவுட்ரோவில் சந்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செம கட்டு கட்டி மட்டன் பிரியாணி செம ரவுண்டு கட்டி முடிச்சிட்டோம். நான் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டோம் அவங்க ரெண்டு பேர் வீடியோவில் வரலன்ட்டாங்க. பிரியாணி பற்றி சொல்லணுன்னா முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி அண்ட் ஹோம்மேட் பிரியாணி அவங்க வீட்டில் செஞ்சு தான் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் 4 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க தான் பக்கெட் பிரியாணி வந்து கோயம்புத்தூர்லேயே ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த ரெண்டு சைடு ஒவ்வொரு ஐட்டத்தையும் பற்றி கிளியராக சொல்லிடுறேன். மட்டன் பிரியாணி தூள் கிளப்பிட்டாங்க அண்ட் டேஸ்ட்டு வந்து அந்த ரைஸோட டேஸ்ட் வந்து ஃப்ளேவர் செமையாக இறங்கியிருந்தது அண்ட் இன்னொரு ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த பீஸ் நிறையா பீஸ் இருந்தது நாங்கள் எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டதுலேயே அவ்வளோ பீஸ் இருந்தது. ஸோ இன்னும் உள்ளார பீஸ் இறங்கிட்டே இருக்கும். அவங்க சொன்னாங்க 7-8 பேர் சாப்பிட்லாம் நார்மலாக சாப்பிட்றவங்க 9 பேர் சாப்பிட்லாம் ஓரளவுக்கு நல்லா சாப்பிட்றவங்க 7-8 பேர் சாப்பிட்லாம் கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டிங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹோட்டலில் கிடைக்கிறதோ இல்லை கேட்ரஸில் கிடைக்கிறதோ அந்த மாதிரி பிரியாணி கிடையாது. நல்ல ஹோம்மேடில் நல்ல கம கம கமன்னு வாசனையாக தூள் கலப்புற ஒரு பிரியாணி. அதுக்கப்புறம் இவங்களோட பெப்பர் சிக்கன் அட்டகாசமாக இருந்தது. அந்த மசாலாவோட ஃப்ளேவர் வந்து அட்டகாசமாக இருந்தது அண்ட் சிக்கன் வந்து நல்லா டெண்டரியாக இருந்தது. அதே மாதிரி அந்த தேங்காய் பால் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான டிஷ்ஷு. உங்களுக்கு மெயினாக அந்த தேங்காய் பாலோட ஃப்ளேவரு நல்ல ஒரு மைல்டாக ஒரு யூனிக்காக ஒரு டிஷ்ஷு சாப்பிட்ணோன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷு. ஸோ யூனிக்காக அவங்க ஒரு டிஷ்ஷு ட்ரை பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா தால்ச்சா அட்டகாசமாக இருந்தது. அந்த பருப்பு அந்த காய்கறியோட ஃபீல் எல்லாமே
சூப்பராக இருந்தது. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் இவங்களோட தயிர் பச்சடி. நம்ம ஆஃபீஸில் சொன்னாங்க தயிர் பச்சடி இவங்களது வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராவாகவே கேட்டு வாங்குவோன்னு. அதுக்கான ரீசன் புரிஞ்சுது, பிரியாணி கூட செமையாக உள்ளார போச்சு, தயிரை போட்டு எவ்வளோ அடித்தாலுமே உள்ளார போச்சு, நல்ல ஃப்ளேவரியாக இருந்தது. அண்ட் இவங்களோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன், சைட்டில் வந்து அவங்களோட மெனுவும் ஸ்க்ரால்ல வரும். ஸோ அட்டகாசமாக பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கோயம்புத்தூரில் வந்து நிறைய பேர் ஹாத்திம்ஸோட ஃபேன்ஸ், கண்டிப்பாக டிசப்பாயின் ஆக மாட்டிங்க. அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு பேஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, இவங்களோட ஃப்ளேவர் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் வித் அருண், பபாய். ப்ரோ பெரிய பைட் போயிடுவோமா? ப்ரோ பெரிய பைட் தான் ப்ரோ, நிறைய பேர் இப்போ மெகா பைட் ஜிகா பைட்னு சொல்லிட்டு. ஆமாம், பெரிய பைட் வந்துருச்சு, அப்புறம் மெகா பைட் வந்துருச்சு. நம்ம கம்ப்யூட்டர் இன்ஜினியர் கிகா பைட் வச்சிடலாமா? வேணாம், காப்பி அடித்த மாதிரி ஆயிரும். நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி குட்டியாக ஒரு பைட்டு. இதுக்கு தான் சொல்லுவாங்க. இலையை போட்டுக்கோங்க, எடுத்து வச்சுட்டு இலையை வச்சுட்டு நீங்கள் இன்ட்ரோ.